வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரியுடன் இணைந்த ஷமிரா. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் அரிசி வழங்கியது காஞ்சிபுரம் வரலாறு நகர லைன் சங்கம். மாவட்ட ஆளுநர் அனைவரையும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் சேவைகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். திருக்கழுக்குன்றம் லைன் சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் அலுவல் வருகை விழா சிறப்பாக நடைபெற்றது. LCIF கான்கிளேவ் மேம்பாட்டு பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆளுநர் அவர்கள் பன்னாட்டு 2 துணை தலைவருடன் சிறப்பு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். அன்னதானம் வழங்கியது ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம். உலக நாய்க்கடி தினம் சிறப்பாக கொண்டாடியது நந்திவரம் கூடுவாஞ்சேரி லைன் சங்கம். மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடத்தியது மேல்மருவத்தூர் லைன் சங்கம். அன்னதானம் வழங்கியது வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம். அரிசி வழங்கியது காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கம். அன்னதானம் வழங்கியது காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம். கபசுர குடிநீர் வழங்கியது நெபிலி லைன் சங்கம். மாவட்ட உறுப்பினர் வளர்ச்சி பற்றி GMT ஒருங்கிணைப்பாளர் PMJF லயன் சி புவனேஸ்வரி அவர்கள் தெரிவித்தார். மாவட்டத்தின் சேவை விவரங்களை GST ஒருங்கிணைப்பாளர் லயன் VR ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்தார். விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் 29/9/2020 அன்று காஞ்சிபுரம் வரலாறு நகர லைன் சங்கம் சார்பாக ஏழை எளிய குடும்பத்திற்கு 100 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. இச்சேவை நிகழ்வில் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். மாவட்ட ஆளுநர் MJF லயன் கி அருண்குமார் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் சேவைகளை செய்யுமாறு சங்க பொறுப்பாளர்களையும் உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்டார். மேலும் பன்னாட்டு சேவைகளை செய்து LCIF-க்கு $100 அல்லது MJF அளித்து கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டை உடனே பெற்று தடம் பதிப்போம் என்று ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். மேலும் இதுவரை மாவட்ட சந்தா செலுத்திய சங்கங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார். மேலும் பன்னாட்டு மற்றும் மாவட்ட சந்தா செலுத்தாத சங்கங்கள் விரைவில் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார். மாவட்டத்தின் 4வது ஆளுநர் ஆண்டு வருகை விழாவானது திருக்கழுக்குன்றம் லைன் சங்கத்தின் சார்பாக 20/9/2020 அன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை லயன் சி முருகேஷ் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். கொடிவணக்கம் வாசித்தார் லயன் உமாபதி அவர்கள். லயன்ஸ் வழிபாடு வாசித்தார் லயன் விநாயகம் அவர்கள். வரவேற்புரை நிகழ்த்தினார் லயன் முருகேஷ்குமார் அவர்கள். செயலர் அறிக்கை தினகரன் அவர்கள் வாசித்தார். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் MJF லயன் ஆர் மகாவீர் அவர்கள். மாவட்ட ஆளுநரை அறிமுகம் செய்தார் லயன் PBN சங்கரன் அவர்கள். மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள் சிறப்புரை வழங்கினார். மாவட்ட ஆளுநரின் DG மெடல் மாவட்ட தலைவர் PMJF லயன் ஆர் மகாவீர் சந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மண்டல தலைவர்களுக்கும் வட்டார தலைவர்களுக்கும் சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் மாவட்டத்தின் சிறப்பு பின்னை மாவட்ட ஆளுநர் அவர்கள் வழங்கினார். குடியாத்தம் நகர லைன் சங்கம் அளித்த ரிலே பார்சலை திருக்கழுக்குன்றம் லைன் சங்கத்திற்கு வழங்கி திருக்கழுக்குன்றம் லைன் சங்க பொறுப்பாளர்கள் அளித்த ரிலே பார்சலை ஆளுநர் அவர்கள் பெற்றுக் கொண்டார். மாவட்ட ஆளுநர் அவர்களை பாராட்டி தீர்மானம் வாசித்தார் லயன் பாலுமணி அவர்கள். உடனடி முன்னாள் சங்க தலைவர் லயன் PBN சங்கர் அவர்களை பாராட்டி பாராட்டு மடல் வழங்கப்பட்டது. சங்க பொறுப்பாளர்களை டான்டுடெஸ்க் மாவட்ட தலைவர் PMJF லயன் எஸ் சுரேஷ் அவர்களும், PST பயிலரங்கம் மாவட்ட தலைவர் PMJF லயன் டி ராமலிங்கம் அவர்களும், மண்டல தலைவர் லயன் எம் பிரபாகரன் அவர்களும், வட்டார தலைவர் லயன் டாக்டர் டி மகேஷ் அவர்களும், கிளப் எக்ஸலன்ஸ் மாவட்ட தலைவர் PMJF லயன் பி அம்சவல்லி அவர்களும் பாராட்டி வாழ்த்தினார்கள். A4 மாவட்டத்தின் 2020-2021 ஆண்டின் LCIF கான்கிளேவ் மேம்பாட்டு பயிற்சி 28/9/2020 அன்று ஜூம் ஆப் வாயிலாக மாவட்ட LCIF ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் சி சிவராஜ் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. LCIF ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் சி சிவராஜ் அவர்கள் துவக்க உரையும் வரவேற்புரையும் அளித்தார். மேலும் இந்நிகழ்வில் நமது மாவட்டத்தில் இதுவரை 4 PMJF, 6 MJF மற்றும் $1,500
எல்சிஐஎஃப்க்கு பெறப்பட்டது என்று மகிழ்ச்சியுடன் அவர் தெரிவித்தார். மாவட்ட தலைவர் எம்ஜேஎஃப் லயன் டி ரங்கராஜன் அவர்கள் கோடி வணக்கம் வாசித்தார். மாவட்ட ஆளுநர் எம்ஜேஎஃப் லயன் கே அருண்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். முதலாவது துணை மாவட்ட ஆளுநர் எம்ஜேஎஃப் லயன் கே அய்யனாரப்பன் அவர்களும் இரண்டாவது துணை மாவட்ட ஆளுநர் எம்ஜேஎஃப் லயன் ஆர்த்தீஸ்வரி ஆர் ராஜேந்திரன் அவர்களும் உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம்ஜேஎஃப் லயன் வி ராமர் அவர்களும் கனிவுரை வழங்கினார்கள். சிறப்புரை வழங்கினார் லயன் ரங்கநாதன் சம்பத் அவர்கள். நோக்க உரை அளித்தார் பிஐடி லயன் தனபாலன் அவர்கள். டெப்டி ஹெட் ரிசர்ஸ் மொபைலைசேஷன் எல்சிஐஎஃப் இந்தியா ஆர் வில்ஸ் அவர்கள் $100 கேம்பியன் பயிற்சியினை சிறப்பாக நடத்தினார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம்ஜேஎஃப் லயன் எஸ் மகேஷ் அவர்கள் எல்சிஐஎஃப் கிராண்ட்ஸ் என்ற தலைப்பிலும், முன்னாள் மாவட்ட ஆளுநர் எல்சிஐஎஃப் ஒருங்கிணைப்பாளர் பி எம்ஜேஎஃப் லயன் ஆர் கல்யாண சுந்தரம் அவர்கள் ரிவார்ட் அண்ட் ரெகனைசேஷன் என்ற தலைப்பில் பயிலரங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான முறையில் பயிற்சி அளித்தார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம்ஜேஎஃப் லயன் கே எஸ் பப்பாய் அவர்கள் சிறப்புரை அளித்தார். இறுதியாக லயன் வி பார்த்தசாரதி உதயசூரியன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். பன்னாட்டு இரண்டாம் துணை தலைவர் பிரியான் இஷியான் அவர்கள் 324 கூட்டு மாவட்டத்தில் உள்ள சங்கங்களின் தலைவர்களை சந்திக்கும் கூட்டமானது பிரசிடென்ட் மீட் பிரசிடென்ட் என்ற தலைப்பில் 2/10/2020 அன்று ஜூம் ஆப் வாயிலாக நடக்கவிருக்கிறது. இதில் டாக்டர் ஜுங் யொல் ஜாய் அவர்கள் சங்க தலைவர்களுடன் உரையாற்றுகிறார். இதன் அனைத்து சங்கங்களின் தலைவர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். விரைவில் ஜூம் ஐடியும் பாஸ்வேர்டும் ஆளுநர் அவர்கள் அறிவிப்பார். ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம் சார்பாக 26/9/2020 அன்று மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜிஏவி மாவட்ட தலைவர் எம்ஜேஎஃப் லைன் டாக்டர் எம் கல்லழகர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டும் தலைவர் லைன் பி யோஷ்வா தலைமையில் ராணிப்பேட்டை ஆசிரியர் காலனி சங்க பயிற்சி மைதானத்தில் 110 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர் வட்டார தலைவர் லைன் ஏ சத்யமூர்த்தி, செயலாளர் லைன் டி ஜெயபாலன், பொருளாளர் லைன் பி விஸ்வநாதன் மற்றும் சங்க உறுப்பினர் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். நந்திவரம் கூடுவாஞ்சேரி லைன் சங்கம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை செங்கல்பட்டு மண்டலம் இணைந்து 29/9/2020 அன்று உலக நாய்க்கடி தினத்தை முன்னிட்டு வெறிநாய் தடுப்பூசி முகாமை சிறப்பாக நடத்தியது. இதில் 72 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. சங்கத்தின் தலைவர் லயன் கே எஸ் விஜயகுமார், செயலாளர் லயன் ஆர் அஸ்வின்குமார், பொருளாளர் லயன் ஜி ஏ காந்தீஸ்வரன் மேலும் மாவட்ட தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். மேல்மருவத்தூர் லைன் சங்கத்தின் செப்டம்பர் மாதத்திற்கான பசுமை வாரம் சேவையில் 5ஆம் நாள் சேவையாக 28/9/2020 அன்று சோத்துப்பாக்கம் பஞ்சாயத்து அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் நூலகம் சுற்றியுள்ள பகுதிகளில் வலையுடன் கூடிய மரக்கன்றுகள் நடும் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சித்தாமூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் எஸ் வீரமுத்து அவர்களும், செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லயன் ஆர் ராஜேஷ்கண்ணன் அவர்களும், வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஆர் சுரேஷ் அவர்களும், சோத்துப்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலர் ஆர் சங்கர் அவர்களும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அச்சங்கத்தின் தலைவர் லயன் அமுதம் கே ரமேஷ், செயலாளர் லயன் ஆர் எஸ் மூர்த்தி, வட்டார தலைவர் மற்றும் அச்சங்கத்தின் சேவை தலைவர் எம்ஜேஎஃப் லயன் பி சதாசிவம், முதல் துணை தலைவர் லயன் ஆர் வேதகிரி, மாவட்ட தலைவர்கள் மற்றும் சங்கத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டர் லயன் ஆர் சம்பத்குமார், மாவட்ட தலைவர்கள் லயன் இன்ஜினியர் ஏ கண்ணன், லயன் கே வெங்கடேசன், முன்னாள் தலைவர் லயன் இ குமரன் மற்றும் லயன் வி காளிதாஸ், லயன் எஸ் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இச்சேவை மற்றும் வலைகளுக்கான செலவில் ₹5,000 சங்கத்தின் ஆற்றல்மிகு உறுப்பினர் லயன் இ கோவிந்தராஜ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செய்தார். அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இச்சேவை பணியினை சிறப்பாக ஆற்றினார்கள். வந்தவாசி மலைநகர லைன் சங்கத்தின் சார்பாக 28/9/2020 அன்று நாள்தோறும் அன்னதானம் என்ற திட்டத்தின் மூலம் 25 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். கவிநயன்.
என்டர்பிரைசஸ் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் வேலைகளை சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் பல முன்னணி கம்பெனிகளில் 20 வருட காலங்களாக செய்து வருகிறோம். தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல்ஸ் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் ஏ கிரேட் பெற்ற இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கம்பெனியை நடத்தி வருபவர் சுங்குவாச்சத்திரம் லைன் சங்கத்தின் தலைவர் லைன் எல் குணசீராலன். கவினயா என்டர்பிரைசஸ் நம்பர் 2/1057 மூன்றாவது தளம் டாக்டர் அப்துல் கலாம் தெரு புனித வளனார் நகர் சுங்குவாச்சத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம் 602106 தொடர்புக்கு 9444427075. காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கத்தின் சார்பாக 29/9/2025 தினம் ஒரு சேவையில் 15 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் சார்பாக 29/9/2020 அன்று சென்னை டி ஜெயபிரகாஷ் ஜே மீனாட்சி தம்பதியரின் மகன் ஜே சாய்மித்ரன் பிறந்த தினத்தை முன்னிட்டு வள்ளலார் அருள் நிலையத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவையில் அச்சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சேவை பணியாற்றினார்கள். நெமிலி லைன் சங்கத்தின் சார்பாக 29/9/2020 அன்று நெமிலி டாக்டர் நடராஜன் மருத்துவமனை அருகில் உள்ள பொதுமக்கள் 500 நபர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இச்சேவை நிகழ்வில் தலைவர் லைன் என் ராஜமாணிக்கம், செயலாளர் லைன் எஸ் முருகன், பொருளாளர் லைன் எம் புருஷோத்தமன், மேலும் மாவட்ட தலைவர்கள் லைன் எஸ் ஜி சி பெருமாள், எம்ஜேஎஃப் லைன் கே ராஜமாணிக்கம், லைன் எஸ் எம் அரிதாஸ், லைன்ஸ் உறுப்பினர்கள் லைன் டி வே மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். மாவட்டத்தின் உறுப்பினர் வளர்ச்சி ஒரு பார்வை. நமது மாவட்டத்தின் உறுப்பினர் வளர்ச்சியை GMD குவாடினேட்டர் லைன் PM JF லைன் புவனேஸ்வரி அவர்கள் தெரிவித்ததாவது, இந்த ஆண்டு தொடக்கத்தில் நமது மாவட்டத்தின் மொத்த உறுப்பினர்கள் 4663 ஆகும். 28/9/2020 நிலவரப்படி 369 உறுப்பினர்கள் நமது மாவட்டத்தில் இணைந்துள்ளனர். 70 உறுப்பினர்களை இழந்துள்ளோம். இந்த ஆண்டின் நிகர வளர்ச்சி உறுப்பினர்கள் 299 ஆகும். மாவட்டத்தின் மொத்த நிகர உறுப்பினர் வளர்ச்சி 4962 ஆகும். 28/9/2020 நிலவரப்படி உறுப்பினர்களை இணைத்த சங்கங்களின் விவரங்கள் வருமாறு. முதல் 3 இடங்களை பிடித்த சங்கங்கள் திருப்பத்தூர் போர்ட் லைன் சங்கம் 33 உறுப்பினர்களை இணைத்து முதலிடத்தை பிடித்துள்ளது. வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கம் 17 உறுப்பினர்களை இணைத்து 2வது இடத்தை பிடித்துள்ளது. 3வது இடத்தை பிடித்த காட்பாடி லைன் சங்கம் 14 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. மேலும் மற்ற சங்கங்களின் உறுப்பினர் வளர்ச்சி தற்பொழுது பார்க்கலாம். வேலூர் ஃப்ரீடம் சிட்டி லைன் சங்கம் 12 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. திருப்பத்தூர் பிரைடு லைன் சங்கம் தலா 11 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. வேலூர் சத்வாச்சாரி லைன் சங்கம் தலா 9 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. அரக்கோணம் ஜங்ஷன் லைன் சங்கம் மற்றும் மறைமலை நகர் எவரெஸ்ட் லைன் சங்கங்கள் தலா 8 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. ஆரணி லைன் சங்கம் தலா 7 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. அரக்கோணம் கிராம் செய்யார் ரிவர் சிட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் டெம்பிள் சிட்டி லைன் சங்கம் மற்றும் திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கங்கள் தலா 6 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. அரக்கோணம் கல்வி உலகம், ஆரணி லூம் சிட்டி, காஞ்சிபுரம் மன்னா, காஞ்சி சுவாமி விவேகானந்தா, போலூர், புதுப்பட்டினம் மற்றும் ஷோலிங்கர் லைன் சங்கங்கள் தலா 5 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. ஆம்பூர், ராணிப்பேட், திருவலம், வட இழுப்பை, EJKP சென்டினியர், வேலூர் எவர்கிரீன் மற்றும் வேலூர் கேலக்சி லைன் சங்கங்கள் தலா 4 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. ஆரணி சில்க் சிட்டி, குடியாத்தம் டவுன், மறைமலை நகர், பொன்னை சென்டினியல் மற்றும் திருவாதூர் பவிஞ்சூர் லைன் சங்கங்கள் தலா 3 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. அரக்கோணம் இந்திய நேவல் சிட்டி, ஆர்காட் டெல்லிகேட், செங்கம் டவுன், காஞ்சிபுரம் மகாத்மா, மதுராந்தகம் தொன்மை நகர், மாமல்லபுரம் கடலலை, முகுந்தராயபுரம், பணப்பாக்கம் கிரீன் டவுன், திருவண்ணாமலை சென்டினியல், திருவண்ணாமலை தீபம், வேலூர் ஹோஸ்ட், வேட்டவலம் மற்றும் வாலாஜபேட் மிலினியம் லைன் சங்கங்கள் தலா 2 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. காஞ்சிபுரம் ஹெலன் கெல்லர், காஞ்சிபுரம் ஸ்டாரிக்கல் சிட்டி, காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி, காஞ்சிபுரம் தமிழ்நாடு பாத்திர வியாபாரிகள், கண்ணமங்கலம் டவுன், நந்திவரம் கூடுவாஞ்சேரி கோல்டன் சிட்டி, நந்திவரம் ஊரப்பாக்கம் பிளாண்டினம் சிட்டி, நந்திவரம் கூடுவாஞ்சேரி, புதுப்பாளையம், ஆர்கே பேட்டை,
சுங்வா சத்திரம், எஸ்விஜி புரம், ஸ்ரீ அருட்சாய், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், திருவண்ணாமலை ஹோஸ்ட், திருவலம், திருவேலூர் மற்றும் வந்தவாசி மலைநகர் லைன் சங்கங்கள் தலா ஒரு உறுப்பினர்களை இணைத்துள்ளது. இரண்டு புதிய சங்கங்கள் இந்த ஆண்டு இணைந்துள்ளது. பணப்பாக்கம் டெம்பிள் சிட்டி 21 உறுப்பினர்களை இணைத்து துவக்கியுள்ளது மற்றும் திருப்பத்தூர் ஃப்ரீடம் சிட்டி 21 உறுப்பினர்களை இணைத்து துவக்கியுள்ளது. மேலும் சென்ற ஆண்டு துவங்கிய மேலவளம் கருங்குழி சென்டினியல் மற்றும் புதுக்கோட்டை 22 உறுப்பினர்களை இணைத்து துவக்கியுள்ளது. அச்சுரப்பாக்கம் டெம்பிள் சிட்டி 23 உறுப்பினர்களை இணைத்து துவக்கியுள்ளது. அனைத்து பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்தவுடன் மைஎல்சிஐயில் பதிவு செய்து தடம் பதிப்போம் என்று GMD ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். நமது மாவட்டத்தின் சேவை விவரங்களை GST குவாடினேட்டர் லைன் VR ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்ததாவது, இந்த ஆண்டில் 28/9/2020 நிலவரப்படி நமது மாவட்டத்தின் மொத்த சேவைகள் 2,267 ஆகும். 332,956 மக்களுக்கு சேவை அளித்துள்ளோம். இதில் 12,456 மக்களுக்கு நீரழிவு சேவைகளை செய்துள்ளோம். 41,104 சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு தேவையான சேவைகளை செய்துள்ளோம். 113,702 மக்களுக்கு அன்னதானம் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளோம். 3,654 மக்களுக்கு கண் பார்வை சிகிச்சை மற்றும் சேவை அளித்துள்ளோம். 3,858 நபர்களுக்கு சிறார் புற்றுநோய் விழிப்புணர்வு செய்துள்ளோம். இதர சேவைகளாக 1,58,174 நபர்களுக்கு செய்து முடித்துள்ளோம். 81% சங்கங்கள் மூலமாக இச்சேவை நிகழ்வுகளை செய்துள்ளனர். மேலும் அனைத்து சங்கங்களும் மைலயனில் தங்கள் சேவைகளை பதிவு செய்து தடம் பதிப்போம் என அவர் கேட்டுக்கொண்டார். லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.